பார்த்தீங்கன்னா டெல்லியை பற்றி தான் பார்க்க போகிறோம். டெல்லியில் இருக்கிற முக்கியமான டூரிஸ்ட் ஸ்பாட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உண்மையிலே நல்லா இருக்கும், வாங்க ஃபஸ்ட்டு டூரிஸ்ட் ஸ்பாட்டை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டூரிஸ்ட் ஸ்பாட் என்னென்னு பார்த்தீங்கன்னா குதுப் மினார். இந்த குதுப் மினார் வந்து டெல்லி சுல்தானேட்டோட ஆட்சி அப்போ குதுப் டைனஸ்டியோட பீரியடில் கட்டினது. இது ஒரு ஃபேமஸான மான்யூமெண்ட். இது ஒரு வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் பிரிக் டவர்னு சொல்கிறாங்க. அடுத்த டூரிஸ்ட் ஸ்பாட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெட் ஃபோர்ட். இந்த ரெட் ஃபோர்ட் எப்போ கட்டப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1639 கட்ட ஆரம்பித்து 1648 தான் கட்டி முடிச்சிருக்காங்க. அப்படின்னா டோட்டலாக வந்து 8 வருஷம் ஆயிருக்கு இந்த ரெட் ஃபோர்ட்டை கட்டி முடிக்க. இந்த ரெட் ஃபோர்ட்டோட ஃபஸ்ட்டு ஓனர் யாருன்னு பார்த்தீங்கன்னா முகல் எம்பையர். இவங்க எந்த வருஷத்துலேருந்து எந்த வருஷம் ஓனராக இருந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 1639 1857 வரைக்கும் முகல் எம்பையர் ஓனராக இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் 1857 1947 வரைக்கும் பிரிட்டிஷ் எம்பையர் ஓனராக இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 1947 இப்போ வரைக்கும் ரெட் ஃபோர்ட்டோட ஓனராக இருக்காங்க. அப்படியே ரெட் ஃபோர்ட்டுக்கு ஆப்போசிட்டில் சாந்தினி சவுக்குன்ற பர்ச்சேசிங் பாயிண்ட் இருக்குது. உங்களுக்கு இந்த இடத்துக்கு போக சான்ஸ் கிடச்சுன்னா போய் பாருங்கள், உண்மையிலேயே ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட் ஹவுஸ். இந்த பார்லிமெண்ட் ஹவுஸ் வந்து எப்போ கட்டப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1921 தான் இந்த பார்லிமெண்ட் ஹவுஸை கட்டியிருக்காங்க. இந்த பார்லிமெண்ட் ஹவுஸ் வந்து நம்ம இந்தியாவோட சுப்ரீம் லெஜிஸ்லேட்டிவ் பாடின்னு சொல்கிறாங்க. இந்த பார்லிமெண்ட் ஹவுஸில் மொத்தமாக 2 ஹவுஸ் இருக்குது. ஃபஸ்ட் ஹவுஸ் பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ராஜ்யசபா. அடுத்த ஹவுஸின் பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா லோக்சபா. ராஜ்யசபா வந்து அப்பர் ஹவுஸ், லோக்சபா வந்து லோவர் ஹவுஸ். இந்த பார்லிமெண்ட் ஹவுஸை யார் டிசைன் பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா சன்சார் பவன், அதுக்கப்புறம் எட்வின் லோட்டியன்ஸோ, எஃபர்ட் பெக்கருங்கிறவர் தான். இந்த மூணு பேர் தான் இதை டிசைன் பண்ணியிருக்காங்க. அடுத்த டூரிஸ்ட் ஸ்பாட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ராஷ்டிரபதி பவன். இது வந்து அஃபிஷியல் ஹவுஸ் ஆஃப் பிரசிடெண்ட். இது வந்து வெஸ்டர்ன் எண்ட் ஆஃப் ராஜ்பத்தில் இருக்குது. இந்த ராஷ்டிரபதி பவன் வந்து எப்போ கட்டப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1912 கட்ட ஆரம்பித்து 1929 தான் இதை கட்டி முடிச்சிருக்காங்க. இதை யார் டிசைன் பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா சார் எட்வின் லூட்டியன்ஸ் தான் இதை டிசைன் பண்ணியிருக்காரு. அடுத்த டூரிஸ்ட் ஸ்பாட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்தியா கேட். இந்தியா கேட்டை பற்றி ஏற்கனவே ஒரு வீடியோ நான் போட்டிருந்தேன். அந்த வீடியோவை பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி இந்த வீடியோவை பாருங்கள். இந்தியா கேட் வந்து சாண்ட்ஸ்டோனால் கட்டியிருக்காங்க. இது வந்து ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார்லேயும் தேர்ட் ஆங்கிலோ ஆஃப்கான் வார்லேயும் இறந்து போன இந்திய வீரர்களுக்காக தான் கட்டியிருக்காங்க. இந்தியா கேட்டை எப்போ கட்டியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 1921 கட்ட ஆரம்பித்து 1931 தான் இதை கட்டி முடிச்சிருக்காங்க. அடுத்த டூர் ஸ்பாட் என்னென்னு பார்த்தீங்கன்னா பாலிகா பசார். இது வந்து ஒரு அண்டர் கிரவுண்ட் மார்க்கெட். இங்கே வந்து எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ், க்ளோத்ஸ், அசசரிஸ் இது மாதிரி நிறையா பொருட்கள் கிடைக்கும். அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ராஜ்கத். இது வந்து நம்ம தேச தந்தையான காந்தி தாத்தாவோட நினைவிடமாக தான் இருக்குது. இது வந்து பேங்க்ஸ் ஆஃப் ரிவர் யமுனாவில் தான் இருக்குது. அடுத்த டூர் ஸ்பாட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்திரா காந்தி மியூசியம். இது வந்து சஃப்டர்ஜங் ரோட்டில் இருக்குது. இது வந்து காலையில் 9:30 சாயங்காலம் 5 மணி வரைக்கும் திறந்துருக்கும். இது வந்து மறைந்த முன்னாள் பிரதமர் இந்திரா காந்திக்காண்டி தான் கட்டியிருக்காங்க. அடுத்த டூர் ஸ்பாட் என்னென்னு லோட்டஸ் டெம்பிள். இது வந்து லோட்டஸ் ஷேப்பில் இருக்கிறதுனால தான் இதுக்கு வந்து லோட்டஸ் டெம்பிள்னு பேர் வச்சுருக்காங்க. இந்த லோட்டஸ் டெம்பிளை நான் எப்போ கட்டப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1986 கட்டியிருக்காங்க. அடுத்த டூர் ஸ்பாட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆக்ரா ஃபோர்ட். இந்த ஆக்ரா ஃபோர்ட்டில் முகல் எம்பரர்ஸான அக்பர், ஜஹாங்கீர், ஷாஜஹான், அவுரங்கசீப் வாழ்ந்திருக்காங்க. இது வந்து 1565 ஆரம்பித்து 1573 கட்டி முடிச்சிருக்காங்க. இது வந்து முக்கியமாக யாருக்காக கட்டப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா அக்பருக்காக தான் இது முக்கியமாக கட்டப்பட்டிருக்கு. அடுத்த டூர் ஸ்பாட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா தாஜ்மஹால். இந்த தாஜ்மஹால் வந்து யார் கட்டியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஷாஜஹான் தான் இந்த தாஜ்மஹால் கட்டியிருக்காங்க. இந்த தாஜ்மஹாலை வந்து ஷாஜஹான் எதுக்காக கட்டினாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவரோட ஒய்ஃப் ஞாபகமாக தான் இந்த தாஜ்மஹாலை கட்டியிருக்காங்க. அவரோட ஒய்ஃப் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா மும்தாஜ். இது எப்போ கட்டப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1632 கட்ட ஆரம்பித்து 1653 தான் இதை கட்டி முடிச்சிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து டெல்லியில் இருக்கிற நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான டூரிஸ்ட் ஸ்பாட்டை பற்றி தான் பார்த்துருக்கோம். இந்த கொரோனாலாம் முடிஞ்சக்கப்புறம்
நம்ம எல்லாமே முடிஞ்சு நம்ம நார்மல் லைஃப்க்கு வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு டெல்லிக்கு போக சான்ஸ் கிடச்சிதுன்னா நான் சொன்ன இடங்களுக்கெல்லாம் போய் பாருங்கள், உண்மையிலே ரொம்ப நல்லா இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் மறக்காமல் எல்லோ பை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.